பிரைஸ்லான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துல சொல்கிறேன். மீண்டுமாய் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு நேராக கடந்து வருகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 9 அதிகாரத்திலே 10 வசனத்தை நாம் தியானிப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. இதனாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், நம்முடைய நீதியை வர்த்திக்க செய்யும்படிக்கு நம்முடைய கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் என்ன செய்கிறார், வர்த்திக்கப்படி செய்யும்படியா இந்த நாளில் விரும்புகிறார். நம்மிடத்தில் இருக்கிறதை பெருக செய்யும்படியாய் தேவன் இந்த நாளில் விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தை பெருக பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அந்த பொருளாதாரம் நமக்கு பெருகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை நம்ம வர்த்திக்க செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம நமக்குள்ளேயே வைத்திருக்கிறதுனால அது வர்த்திக்காமல் அது அப்படியே காணப்படுகிறதா இருக்கிறது. இப்போ பாருங்கள், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விதையை அளித்து. அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நம்ம இடத்துல கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதை நெல். அதை நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து வர்த்திக்க செய்யணும். அப்படின்னாக்கா அதை நம்ம விதைக்கிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நமக்குள்ளே வைத்து கொள்ளுகிறோம். அதை பிறருக்கு கொடுக்காதபடிக்கு, பிறரிடத்துல அதை வந்து பெருக பண்ணும்படிக்கு அதை கொடுக்காம நம்ம கரத்திலேயே அதை நம்ம அடக்கி வைத்திருக்கிறனால தான் அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதை நெல் என்ன ஆகுறதுன்னா பெருகாமல் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இப்போ நம்ம இடத்துல ஒரு கொஞ்சம் நெல் இருக்குது, ஒரு தானியங்கள் இருக்குன்னாக்கா அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு பூமியில் வந்து அதை விதைக்கணும். அது விதைத்தால் தான் அது பலன் கொடுக்கறதாய் காணப்படும். அப்போ தான் அது வந்து வர்த்திக்க பண்ண முடியும், அது பெருக பண்ண முடியும். ஆனால் நம்ம அநேகர் என்ன பண்ணுகிறோன்றக்கா, ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும்படி நம்ம கரத்திலேயே வைத்திருக்கிறோம். அது பெருகாது. நம்ம அது பிறரிடத்தில் கொடுக்கும்போது, அது விதைக்கும் பொழுது தான் அது பெருகிறதாய் காணப்படும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். நம்ம வந்து பார்க்குறோம் என்னென்னா, 2 தாளந்து உள்ளவன இடத்துல, 1 தாளந்து உள்ளவன இடத்துல, 5 தாளந்து உள்ள என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அதை பெருக பண்ணுகிறவனுக்கு இன்னும் கொடுக்கிறாரு. பெருக பண்ணாமல் மறைத்து வைத்திருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறது, உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது என்னன்னாக்கா, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதை இறங்கி செய்யும்படிக்கு தான் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை பெருக பண்ணும்படிக்கு நம்ம கரத்தில் அவர் கொடுக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்தில் விதைக்கும்படிக்கு விதையை கொடுத்து இருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணணும், பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணும்படிக்கு நம்ம நீதியாய் நடந்து கொள்ளுகிறோமா அப்படின்ட்டு ஆணை மட்டும் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்க. ஆணை மட்டும் விசுவாச குடும்பங்களுக்கு இறங்கி உதவி செய்கிற ஜனங்களாய் காணப்படுங்க. தேவன் நம்ம இடத்துல கொடுக்கறது என்னென்னா, பிறருக்கு கொடுக்கும்படிக்கு தான். பிற இடத்துல கொடுக்கும் பொழுது தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்ததுக்குண்டான பலன் கிடைக்கும். எனக்கு பிரியமானவங்களே, ஒரு கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை நீங்கள் இறக்கி இறக்கி தான் ஊற்று, புது தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். நீங்கள் இறைக்காமல் விட்டு பாருங்கள், கொஞ்ச நாள் அந்த ஊற்றுலாம் அடைப்பட்டு அந்த கிணறு வந்து பாசை பிடிச்சதாய் மாறிடும். எனக்கு பிரியமானவர்களே, அதுபோல தான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களும் அப்படியே தான். அதை நம்ம ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது அதை எடுத்து நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுதுன்னாக்கா, ஆண்டவர் இன்னும் நம்மை ஆசீர்வதித்தே இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம், என்னை ஆசீர்வதிக்கிறாரு, என்னோட நிற்கட்டும், எனக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நம்ம வைத்து கொண்டோம்னாக்கா என்னன்னா, அது பெருகாது. அவர் கொடுத்தது கொடுத்தது தான். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அது மாறாது தான். ஆனால் அது பெருகணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், விதைக்கிறவர்களாய் காணப்படணும். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய பார்வையில் நம்ம விதைக்கிற ஜனங்களாய் நம்ம மாறுவர்களாய் காணப்படணும். இங்கே பாருங்கள், 9வது வசனம் இப்படியே சொல்லுது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஆகும். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அது நீதியாய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஏழைக்கு கொடுக்கிறவனோ தேவன் வந்து விசேஷித்தமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏழைகளுக்கு இறங்கி பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் அளவு கடந்ததாக மாறும். ஒருவரும் தடை பண்ண முடியாது. உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவராலுமே
தடை பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறாருங்க, விதைக்கும்படிக்கு உங்கள் இடத்துல கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படின்னா விதைக்கும்படியாய் நம்ம இடத்துல கொடுக்கிறார். அதை பெருக பண்ணுகிறவர் அவர். நம்ம நீதியின் பிரகாரமாய் அதை பெருக பண்ண போகிற அந்த தேவன் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணணும், அநேகருக்கு அதை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகணும். அவர் நமக்கு இறங்கி செய்கிற நன்மையாகட்டும், அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களாகட்டும், எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கிற ஜனங்களாய் காணப்படும், விதைக்கிற வர்களாய் காணப்படணும், வாரி இறைக்கிறவர்களாய் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னாக்கா பாருங்க, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. இந்த நாளில தேவன் நம்முடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்யும்படிக்கு விரும்புகிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தாங்க பாருங்க, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணும்படியாய் தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருங்க, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றிட்டாருங்க. இன்னைக்கு உங்கள் கரத்தை தேவன் ஆசீர்வதித்தட்டார், உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்துட்டார். அது என்னவா இருக்கு, அது விதையாய் இருக்கிறது, விதைக்கிறவனுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அதை நீங்கள் நல்ல இடத்துல நீங்கள் விதைப்பீர்களானால் அதை வர்த்திக்க பண்ணும்படிக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாளில் நம்ம இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு காரியம் தாங்க, ஏழைகளுக்கு கொடுப்போம், வாரி இறைக்கிறவர்களாய் காணப்படுவோம். அது எப்படி, வர்த்திக்க செய்யும்படிக்கு விதைக்கணும், மொத்தமாக விதைக்க கூடாது, வர்த்திக்க செய்யும்படிக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அதை நம்ம விதைக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம்னாக்கா நூறத்திரையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜனங்களாய் நம்ம காணப்படுவோம். நம்ம செபிப்போமா. எங்களை அளவு கதிமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் தகப்பனே யா, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அது உன் நாமத்திலே நாங்கள் விதைக்கிறோம், அது நூறத்தனையாய் பலன் கொடுக்கட்டும் சாமி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஆகட்டும், உன் நாமத்திலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் அது அப்படியே உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று மாறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் அப்படி செய்யாமல் இருந்தோமானால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பிராக. இனி வருகிற நாட்களில் அப்பா நல்ல விதைக்கிற ஜனங்களாய் நாங்கள் மாறட்டும். எங்களுடைய விளைச்சலை கர்த்தர் நீங்கள் வர்த்திக்க செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இனி நல்ல இடத்துல விதைக்கிற ஜனங்களை நம்ம காணப்படுவோம். நம்ம நீதியின் பிரகாரமாய் கர்த்தர் நம்முடைய விளைச்சலை, நம்முடைய விதைக்கிறதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ண போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இனி நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் தடைபடாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். அது அப்படியே ஆகும், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.